இனிய வணக்கம், வெல்கம் டு மை சேனல் உள்ளன் கைவினை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த மாதிரி அழகான ஒரு மொபைல் பவுச் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பவுச் வந்து முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கான பவுச் தான். இதில் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷியும் ஹாஃப் டபுள் க்ரோஷியும் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் இதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு சில கலர் கூட வந்து வச்சு செய்ய முடியும். இதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய ஹூக் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 mm எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நூல் வந்து நார்மல் 4-ply அக்ரலிக் நூல் தான் எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பம், நீங்கள் எடுக்கிற நூலுக்கு தகுந்த மாதிரியான ஹூக் சைஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் செயின்ஸ் வந்து போடணும். இந்த செயின் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஃபோனோடைய அடிப்பாகம் வச்சு பாருங்கள். இப்போது இந்த ஃபோனில் இப்படி அடியில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செயின்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இங்கேருந்து இங்கே வந்து செயின் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செயின்ஸ் வந்து போடணும். கரெக்டாக ஃபோனுடைய ரொம்ப டைட்டாக உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஃபோனுக்கு நல்லா இந்த பக்கம் இவ்வளோ தான் போடுங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தால் பரவாயில்லன்னு தோணுச்சுன்னா இந்த பக்கம் ஒரு செயின் எக்ஸ்ட்ராவா, இந்த பக்கம் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக கவர் வந்து உள்ளே போயிட்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கோங்க. அதனால் இத்தனை செயின் தான் போடணும் அப்படின்லாம் கவுண்ட்லாம் இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செயின் இருக்குல்ல இந்த இடத்துல, அந்த இடத்துல வந்து நம்ம செயின்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செயின் இருக்கு இல்லையா, அதாவது இந்த இடத்துல ஹூக் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செயின் அதுக்குள்ளே விட்டு நம்ம ஒரு 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஒன்று, திரும்பவும் அதே ஹோல்க்குள்ளே விட்டு இன்னொன்று, 2. இப்போ நம்ம 2 சிங்கிள் க்ரோஷேவும் அதே செயினில் தான் போட்டிருக்கோம். இதுதான் வந்து நமக்கு பேசிக். இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு செயின்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேனை இந்த கடைசியில் இருக்கிற செயின் வரைக்கும் போடணும். போட்டுட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கடைசியில் நான் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். திரும்பவும் அதே இடம் கடைசி செயின் இருக்கு இல்லையா, திரும்பவும் அதுக்குள்ளேயே ஹூக்கு விட்டு இன்னொரு சிங்கிள் க்ரோஷே கடைசியில். இப்போது 2 சிங்கிள் க்ரோஷே ஆயிடுச்சு கடைசி லைனில். திரும்பவும் இன்னொன்று, மொத்தமா இந்த கடைசி தையல மட்டும் நமக்கு 3 சிங்கிள் க்ரோஷே இருக்கணும். போட்டதுக்கு அப்புறமா இந்த பக்கமும் நம்ம அடுத்தது கண்டினியூ பண்ணணும். அதுக்கு இப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல தையல்லாம் வந்து தெரியும். அதுக்குள்ளே தான் நம்ம வச்சு வேலை செய்யணும். கடைசியாக இந்த ஹோல், பெரிய ஹோல் இருக்குல்ல நம்ம ஆரம்பித்த இடம், இங்கேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுருங்க. ஏன்னா இங்கே வந்து 2 போட்டோம், இங்கே ஏன் 1 போடுறோம் அப்படின்னா, இப்போ இந்த கடைசியில் பாருங்களேன் நம்ம 3 சிங்கிள் க்ரோஷே ஒரே செயினில் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த இடம் ஆரம்பிக்கிறப்போ 2 போட்டுட்டோம் ஆரம்பத்தில், அதனால கடைசியில் திரும்பவும் இங்கே 1 போட்டுட்டோம் அப்படின்னா 3, இந்த கார்னரில் 3, இந்த கார்னரில் 3 வந்துடும், அந்த கணக்கு தான். ஸோ நான் இது ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இதில் கடைசியாக ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேக்கு மேலே இருக்கக்கூடிய செயின், நம்ம முதல் போட்டப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய செயின் இந்த இடத்துல இருக்குது. அதுக்குள்ள நம்ம விட்டு ஒரு சிங்கிள் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின். இப்போ இந்த பேஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தருடைய நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஃபோனுக்கு தகுந்தாப்புல மாறும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாகம் வந்து கொஞ்சம் மெலிசா இருக்கு. ஸோ நான் இப்படி வச்சேன் அப்படின்னா இந்த பக்கம் கவர் பாருங்க, கவர் ஆகணும் நமக்கு இந்த மாதிரி. இப்படி வச்சாலே உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக கவர் பண்ணணும் ஃபோனுக்கு மேலே, புரியுதுங்களா? இந்த அடிப்பாகம், நம்ம பண்ணக்கூடிய இந்த அடிப்பாகம் இதோட வந்து கவர் பண்ணணும். ஒருவேளை உங்கள் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபோன் வந்து இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருக்குன்னா நீங்கள் இன்னொரு ரோ வந்து கண்டினியூ பண்ணலாம். அந்த இன்னொரு ரோ எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த கார்னர் இப்போ நம்ம இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டிருக்கோம், இந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 செயின்லேயும் ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே, இங்கே 2 சிங்கிள் க்ரோஷே, இங்கே 2 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எல்லா செயின்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேன்னு இந்த கார்னரில் போட்டோம்ல 3 செயின், அது வரைக்கும் போடுங்க. இந்த கார்னர் இந்த திரும்புகிற இடத்துல நம்ம போட்ட அந்த 3 செயின் இருக்கும் இல்லையா, அதாவது ஒரே தையலில் 3 செயின் போட்டிருந்தோம், அதாவது 3 சிங்கிள் க்ரோஷே போட்டிருந்தோம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 3 செயினில் மட்டும் ஒவ்வொரு செயின்லையும் 2 சிங்கிள் க்ரோஷேன்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்பாகம் கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ பாருங்கள், நான் இது அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன், இந்த கவரோட அடிப்பாகம் கொஞ்சம் பெருசாக இருந்தது, இதில் தெரியுது பாருங்கள். இந்த கார்னர் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கக்கூடிய ரோ, 3 தையல் தெரியுதா,
அதுக்கு அடுத்த ரோவும் நான் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால இன்னொரு ரோ போட்டிருக்கேன். அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த மூணு ரோ இருக்குல்ல, அதாவது இந்த மூணு சிங்கிள் க்ரோஷேக்கு மேலே இருக்கக்கூடிய செயின்லாம் ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷே. அப்போ இந்த பக்கம் ஆறு சிங்கிள் க்ரோஷே உங்களுக்கு இருக்கணும், அதே மாதிரி இந்த பக்கமும் ஆறு இருக்கணும். நம்ம போடக்கூடிய பக்கத்தில் இங்கே வந்து ரெண்டு, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது ஒன்று, அந்த மாதிரி நீங்கள் இங்கே ஆறு இங்கே ஆறு கார்னர் கார்னரில் ஆறு ஆறு இருக்கணும். அதாவது ஒவ்வொரு செயின்லேயும் ரெண்டு ரெண்டுன்னு, மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு இங்கே ஆரம்பம் மட்டும் போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறமா இந்த கார்னர் வந்து நீங்களே போட்டுக்கலாம், ரொம்ப ஈஸி தான். நல்லா இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மூணும் தெரியுதுங்களா, இந்த மூணு ஒரே இடத்துல போட்ட மூணு சிங்கிள் க்ரோஷேக்கு மேலே இருக்கக்கூடிய செயின் பாருங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சா, அது திரும்ப அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ அந்த ஒரு செயினும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவும் கணக்காயிடுது. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய செயினில் ஒன்று, அதே இடத்துல விட்டு இன்னொன்று ரெண்டு போட்டாச்சு. அதுக்கப்புறமா இப்படி நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தையலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிங்கிள் க்ரோஷேக்கு மேலே இப்போ நமக்கு இன்னொன்று பாக்கி இருக்குது. அதனால் இது மேலேயும் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே, ஒன்று ரெண்டு போட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான். எது வரைக்கும் அப்படின்னா இந்த கார்னர் வரைக்கும். நான் சமயம் இந்த கார்னரில் இருக்கக்கூடிய மூணு செயினுக்கு மட்டும் ஒவ்வொரு செயின்லேயும் ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷேன்னு போட்டு, அதேமாதிரி இந்த இடத்துல கடைசியில் இங்கேயும் கடைசியில் இந்த நம்ம இங்கே தானே ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தையர்லேயும் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அடிப்பகம் இன்னும் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இப்போ அது வேண்டாம், உங்களுக்கு இந்த ஸ்டெப்போட போதும் அப்படின்னா நம்ம அடுத்தது இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பார்ட் செய்யணும். இது இது வந்து எதுக்குன்னா நம்ம மொபைல் ஃபோனில் இந்த அடியில் வந்து இது கவர் பண்ணணும். இவ்வளோ தூரத்துக்காவது நம்ம அட்லீஸ்ட் வந்து இந்த சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு போடணும், அதுக்கு மேலே தான் நம்ம இந்த டிசைன் வந்து போட முடியும். அதாவது ஹாஃப் டபுள் க்ரோஷே அப்படி போடுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே தான் இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டோம்ல, போட்டதுக்கு அப்புறமா அதே இடத்துல விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, திரும்பவும் அதுக்கு அடுத்த செயின்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷேன்னு இருக்கக்கூடிய எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேன்னு ஃபுல்லாக போட்டுட்டு வரணும். மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டதும் அதில் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ். அப்படி பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தையல் வந்து ரொம்ப கரெக்டாக வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இது எல்லாத்துலேயும் இந்த கார்னரில் தான் எனக்கு அதாவது ஸ்லிப் ஸ்டிச் வந்து வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு பார்க்குறப்போ அது அந்தளவுக்கு உங்களுக்கு அது மாற்றி தெரியாது ரொம்ப இதாகலாம். அது காரணம்னா நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த பக்கம் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு தெரியாமல் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இப்படி நேராக தெரியக்கூடிய இந்த தையல் வந்து என்ன ஆகிடும்னா கோணலாம் வர ஆரம்பிச்சிடும். இப்படி கோணலாம் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கோணலாம் ஒரு இடத்துல தையல் போயிட்டே இருந்தாலும் அந்த இடம் மட்டும் உப்பு நாப்பில் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்டிச் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணுறது. அப்படி நம்ம ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணப்போ நம்ம போடக்கூடிய ஸ்லிப் ஸ்டிச்சு அந்த ஃபஸ்ட்டு செயின் அது எல்லாமே இப்படியே போயிடும். ஒரு ஓரமாக போகிறப்போ நமக்கு அது ப்ராஜெக்டில் எந்த பிரச்சனையும் கொடுக்காது. ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு, அடுத்த செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேன்னு இது ஃபுல்லாக போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய ஸ்டிச் மார்க்கரை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஸ்டிச் மார்க்கர் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த தையலில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அங்கேயும் ஒரு செயின் போட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இது நம்ம எல்லா ரவுண்ட்லேயுமே இந்த இடத்துல நம்ம இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின் போட்டுட்டு திரும்பவும் அதே இடத்துக்குள்ளே ஹூக்கு விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போது அடுத்தடுத்த ரவுண்டுமே அதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு ரவுண்ட் இல்லைன்னா ஒரு ரெண்டு ரவுண்ட் வந்து நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு செயின்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேன்னு போடுங்க. அப்படி போடுறப்போ உங்களுக்கு இந்த இடம் வந்து இப்படி மடங்கிக்கும், மடங்கி இந்த இடம் வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். அதாவது இந்த அடிப்பாகும் தெரியுதுங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து உங்கள் விருப்பம் தான், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனுக்கு வச்சு பாருங்கள். அப்பப்போ இங்கேருந்து இப்படி வச்சு பார்த்துறப்போ நல்லா பெருசாக கிடைக்கணும் உங்களுக்கு சரிங்களா. நல்லா இவ்வளோ தூரம் பாதி தூரமாவது உங்களுக்கு கிடைக்கணும். அதனால் இன்னும் ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு ரூபா வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் ஃபோன் வந்து நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல வந்து செட்டில் ஆகும். அதுக்காக தான் அந்த இடம் போட்டதுக்கு அப்புறமா அடுத்தது புதுசாக ஒரு கலர் ஜாயின் பண்ணி நம்ம நடுவில் இருக்கக்கூடிய ஹாஃப் டபுள் க்ரோஷே போடலாம். நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுனால இந்த ரவுண்டுக்கு அடுத்த ரவுண்டாகவே நான் இந்த கலர் ரவுண்ட் வந்து போட்டு காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் மொபைல் ஃபோனுக்கு பண்ணுறப்போ
குறைஞ்சது இன்னும் ஒரு ரெண்டு இல்லைனா ஒரு மூணு ரோவாவது போடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எத்தனை ரோ போட்டிருக்கேன்னு. நான் இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு ரெண்டு ரோ போட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு ரெண்டு ரோ இல்லைனா மூணு ரோ போட்டுக்கோங்க. நான் வேறு கலர் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. நான் வேறு ஒரு கலர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதாவது இந்த ஸ்லிப் ஸ்டிச்சு, அதே இடத்துல விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே, சாரி நம்ம ஒரு செயின் போடக்கூடாது, ரெண்டு செயின் போடணும். ஏன்னா ஹாஃப் டபுள் குரோஷே போட போகிறல. போட்டுட்டு ஹூக்கை இப்படி ஒரு தடவை நூலில் சுற்றி சுற்றி நம்ம செயின் போட்டிருக்கக்கூடிய அதே இடம், சரிங்களா, அதே இடத்துக்குள்ளே விட்டு ஹூக்கை ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே போட போகிறோம். பாருங்க, எடுத்து திரும்பவும் அந்த லூப்பையே இங்கேருந்து வெளியில் இழுக்க போகிறோம். ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே போட்டாச்சு. போட்டுட்டு ரெண்டு செயின், ஒன்று ரெண்டு, ரெண்டு செயின் போட்டாச்சு. ரெண்டு செயின் போட்டதுக்கப்புறமா இதில் அடுத்த இருக்கக்கூடிய ரெண்டு செயினை நம்ம ஸ்கிப் பண்ணணும். ஸோ இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த தையலில் தானே நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு போட்ட ஹாஃப் டபுள் குரோஷே இருக்குது. அதுக்கப்புறமா ரெண்டு தையலை நம்ம ஸ்கிப் பண்ணணும். அதாவது ரெண்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு மூணாவதாக இருக்கக்கூடிய செயின், ஒன்று ரெண்டு, ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு மூணாவதாக இருக்கக்கூடிய செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே இப்படி நூலை வெளியில் இழுத்துங்க. இழுத்துட்டு மூணு லூப் இருக்குல்ல ஹூக்கில், திரும்ப ஒரு தடவை நூலை சுற்றி சுற்றி ஒன்று ரெண்டு. ஸோ அப்படி எல்லா லூப்லேயும் சேர்த்து இழுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்குல்ல அந்த செயின்குள்ளேயும் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே வெளியில் இழுத்து மூணையும் ஒன்றாவே வெளியில் இழுத்துடலாம். மூணு லூப்பையும் போட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு ரெண்டு செயின். இந்த ரெண்டு செயின் எதுக்குன்னா நம்ம கீழே ஸ்கிப் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு செயினுக்காக தான். திரும்பவும் ரெண்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு மூணாவது செயினுக்குள்ளே போயிட்டு ரெண்டு ஹாஃப் டபுள் குரோஷே, அதாவது பக்கத்து பக்கத்தில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே போட்டாச்சு. திரும்பவும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செயின்குள்ளேயும் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, மூணு லூப் இருக்கு இல்லையா, மூணையும் ஹூக்கு வச்சு ஒன்றாவே வெளியில் இழுத்துடலாம். திரும்பவும் ரெண்டு செயின், ஒன்று ரெண்டு. ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். இப்படி மடங்கிக்கும். நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு மூணு ரூபா போடுறப்போ உங்களுக்கு நல்லாவே இந்த மாதிரி மடங்கி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக கூட இருக்கும் இதை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. இது ஃபுல்லாக போட்டுட்டு இந்த கடைசியில், இங்கே கடைசியில் உங்களுக்கு இங்கே ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே வரணும். அது வரலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. வந்தாலும் வரலனாலும் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை, எதுவும் தப்பாகிட போகிறதில்ல. இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டு காமிக்கக்கூடிய இந்த மொபைல் பவுச்சில் வந்துட்டு எனக்கு கடைசியில் ஒரு தையல் வந்து வரலை, ஒரு டபுள் குரோஷே வரலை. ஆனால் நான் போட்ட இந்த ஹைட் இந்த லென்த்துக்கு வந்து எனக்கு கடைசியில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே வந்திருக்கு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம போட்ட செயின், இங்கே ஃபஸ்ட்டு போட்ட ஹாஃப் டபுள் குரோஷே, திரும்ப எனக்கு கடைசியிலேயும் இங்கே ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே வந்துச்சு. ஆனால் இதில் எனக்கு அந்த மாதிரி வரலை. ஸோ வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக தான் நம்ம இங்கே ஒரு ரெண்டு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். வரலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஹாஃப் டபுள் குரோஷே போட்டதுக்கப்புறமா எத்தனை செயின் இருக்குன்னு பாருங்கள். இருந்தாலும் இரண்டு செயின் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஒன்று ரெண்டு, ரெண்டு செயின் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ரெண்டு செயின் இருக்குல்ல அதுக்குள்ளே விட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இதுதான் அந்த செயின், அதுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த நூல் வந்து கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடியே இந்த அடிப்பாகத்தோட நூலை கட் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ காமிக்கிறதுனால நான் அந்த நூல்லாம் வந்து கட் பண்ணலை, ஏன்னா நான் திரும்ப பிரிச்சிருவேங்கிறதுனால. நீங்கள் போடுறப்போ ஒவ்வொரு லேயரும் போடுறப்போ கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்த கலர், அதாவது மேலே போடக்கூடிய கலர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணலையே அதே இடத்துக்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே. திரும்பவும் நம்ம போட்ட இந்த டபுள் குரோஷே இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து சின்னதாக ஒரு ஹோல் தெரியும். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஹோல் வந்து தெரியல, நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் எனக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த இடத்துல இருக்குது அந்த ஹோல், இங்கே அடியில் இருக்குது, சின்னதாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஹோல் வந்து தெளிவாக தெரியலை அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் அதுக்குள்ளே மூணு சிங்கிள் குரோஷே போட்டுருங்க, சாரி. ஸோ அந்த இடத்துல மூணு சிங்கிள் குரோஷே போட்டுருங்க. இழுத்து பார்த்துட்டு உங்களுக்கு கேப் தெரிஞ்சதுன்னா அந்த கேப்புக்குள்ளே விட்டு
சிங்கிள் குரோஷே பண்ணுங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி கேப் இருக்குல்ல பெரிய கேப், அதுக்குள்ளேயே மூணு சிங்கிள் குரோஷே போட்டுருங்க. ரெண்டு மூணு மூணு போட்டுட்டு இப்போ இதில் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, இந்த ஹாஃப் டபுள் குரோஷேக்கு மேலே இருக்கக்கூடிய செயின் இந்த இடம், இந்த செயின், இந்த செயினுக்குள்ள ஒரு சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. திரும்பவும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹாஃப் டபுள் குரோஷேக்கு மேலேயும் நம்ம ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். அதுக்கு இதோ பாருங்க இங்கே தெரியுது இல்லையா, இப்படி இந்த செயினை தூக்குனா இந்த இடத்துல ஒரு ஹோல் தெரியுது, இந்த இடத்துல ஒரு ஹோல் தெரியுது இல்லையா. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா டபுள் குரோஷேலையுமே தெரியுமான்னு தெரியாது, ஒருவேளை அந்த டபுள் குரோஷேல தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி மூணாக போட்டுருங்க. இப்போ எனக்கு தெரியறதுனால இதுக்குள்ளே ஹூக்கு விட்டு, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஹூக்கு விட்டு, அந்த இடத்துல ஒரு சிங்கிள் குரோஷே. இப்போது என்ன கணக்குன்னா, நம்ம போட்ட இந்த ரெண்டு ஹாஃப் டபுள் குரோஷேக்கு மேலே ஒரு சிங்கிள் குரோஷே இருக்கணும், ஒவ்வொன்றுக்கு மேலே ஒவ்வொன்று ரெண்டு சிங்கிள் குரோஷே இருக்குது, இந்த கேப்பில் ரெண்டு சிங்கிள் குரோஷே, ஒன்று ரெண்டு. ஒருவேளை உங்களுக்கு கடைசியில் இருக்கக்கூடிய இந்த ஹாஃப் டபுள் குரோஷேக்கு மேலே அந்த ஓட்டை தெரியலை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த கேப்பில் மூணு சிங்கிள் குரோஷே போடுங்க. தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஓட்டைக்குள்ளே ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு மற்ற இருக்கக்கூடிய இந்த கேப்பில் ரெண்டு சிங்கிள் குரோஷே போட்டுருங்க, அவ்வளோதான். இது வந்து ஏன்னா சில பேருக்கு வந்து தெரியாது, நம்ம ரொம்ப டைட்டாக போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஹோல் வந்து தெரியாமல் இருக்கும், அதுக்காக தான் போட்டாச்சு. திரும்பவும் அடுத்த ஹாஃப் டபுள் குரோஷேக்கு மேலே இருக்கக்கூடிய தையலுக்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே பிடிச்சிருத்தா இங்கே மேலே வந்து ஒரு ஹோல் தெரியுது, ஸோ அதுக்குள்ளே ஒரு சிங்கிள் குரோஷே கேப், கேப்பில் ரெண்டு சிங்கிள் குரோஷே. ஏன்னா ரெண்டு செயின் தான் விட்டோம், கீழேயும் ரெண்டு செயின் தான் இருக்குது. அதே மாதிரி இது ஃபுல்லாக போட்டு இந்த கார்னர் வரைக்கும் வந்து இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு போட்ட அந்த சிங்கிள் குரோஷே மேலே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்டும் இல்லை ரெண்டு ரவுண்டும் உங்கள் விருப்பம் தான். இப்போ இதிலலாம் வந்து நான் ரெண்டு ரவுண்டு போட்டிருக்கேன், அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த மாதிரி சிங்கிள் குரோஷே போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடுறேமா, பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு அடுத்த ரவுண்டு அதுக்கு மேலேயும் ஒவ்வொரு செயின்லையும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷேன்னு இந்த ரெண்டு ரவுண்டு தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா திரும்ப நம்ம கீழே எப்படி ஹாஃப் டபுள் குரோஷே போட்டோமோ அதே மாதிரி கலர் மாற்றிட்டு ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணணும். அதனால ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே ரெண்டு செயின், கீழே ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணணும், மூணாவது செயின்குள்ளே ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, நாலாவது செயின்குள்ளே ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, திரும்பவும் ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணி ஒன்று ரெண்டு ஹாஃப் டபுள் குரோஷே ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணி ஒன்று ரெண்டு ஸ்கிப் பண்ணி, ஸோ இதே தான் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை அப்படி நீங்கள் செஞ்சிட்ருக்கப்போ உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சிட்ருக்க பகுதி அப்படியே ஃபோட்டோ எடுத்து என்னோட மெயில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் கரெக்டாக உங்களுக்கு என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா கமெண்ட் செக்ஷன் நீங்கள் நிறைய கேட்குறப்போ நீங்கள் எக்ஸாக்டாக என்ன சொல்ல வரீங்கன்றது சமயத்தில் புரிய மாட்டேங்குது, அதுக்காகத்தான். ஸோ இது ரொம்ப ஈஸி, நீங்கள் இங்கே வந்து பட்டன் வச்சுட்டு மேலே வந்து அந்த பட்டன் பிடிக்கிறதுக்காக செயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டனுக்கு ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் இந்த இடத்துல நூல் ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் செயின் போடுங்க, போட்டுட்டு இந்த இடத்துல பட்டன் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த செயினை எடுத்து இப்படி நல்லா வச்சு பிடிச்சி பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்கான்னு. அந்த அளவுக்கு செயின் போட்டுட்டு திரும்ப அந்த செயினோட ஒரு பக்கத்தில் இங்கே ஜாயின் பண்ணி செயின் போட்டிருக்கோம், போட்டுட்டு இந்த கடைசியில் விட்டு இந்த பக்கம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய செயின்குள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான லூப்பு ரெடி ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.